கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே உள்ள வாலிஸ்பேட்டை வடக்கு தெருவை சேர்ந்தவர்தான் அந்தோணிசாமி இவரது மனைவிதான் ராகினி இவருடைய தான் எழில் வயது இருபத்தாறு இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை சோத்தியா தோப்பு அருகே உள்ள கிராமத்தை கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சுரேஷ்குமார் வயது இருபத்தாறு இருபத்தி எட்டு இவருடைய கூலி தொழிலாளி இவர் எழிலின் பெரியப்பாவின் மகனாவார் இதனால் சுரேஷ்குமார் அடிக்கடி எழில் வீட்டுக்கு சென்று வந்துள்ளார் அப்போது அவர்களுக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டது நாட்கள் செல்லச் செல்ல இருவருமே காதலைக்க தொடங்கினார்கள் சுமார் இரண்டு ஆண்டு காலமாகவே சுரேஷ்குமாரும் எழிலும் தீவிரமாக காதலித்து வந்தனர் இந்நிலையில்தான் நேற்று மதியம் எழில் வீட்டில் தனியாக இருந்தார் அவரது பெற்றோர்கள் வயல்வேலிக்கு சென்றுவிட்டனர் அப்போது அங்கு சுரேஷ்குமார் எழில் வீட்டுக்கு வந்துள்ளார் இரண்டு பேருமே சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் திடீரென்று அவர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் எழிலை தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் வயல் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் அந்தோணிசாமி அவரது மனைவியான ராகினியும் வீட்டுக்கு வந்தனர் அப்போது கட்டிலுக்கு அடியில் மகளான எழில் முகத்தில் காயத்துடன் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடைப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கதறி அழுதனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் ஸ்ரீ முஷ்ணம் போலீசில் புகாரும் செய்தனர் துணை போலீஸ் சுப்பரண்டரான ஜவஹர்லால் இன்ஸ்பெக்டரான சாகுல் அமிது ராஜா சப் இன்ஸ்பெக்டரான அரங்கநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் வீட்டுக்குள் பிணமாக கிடந்த எழிலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் உறவினரான சுரேஷ்குமார் என்பவர் எழிலை கொலை செய்திருப்பது தெரியவந்தது அவரை போலீசார் தீவிரமாகவும் தேடினர் அப்போதுதான் அவர் ராமபுரம் ரோட்டில் பஸ்ஸுக்காக காத்திருந்தார் அங்கு சென்று போலீசார் சுரேஷ்குமாரை மடக்கி பிடித்தனர் பின்னர் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் அவர் எழிலை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் அதன் பின்பு போலீசார் சுரேஷ்குமாரை கைது செய்தனர் போலீசில் சுரேஷ்குமார் கொடுத்துள்ள வாக்குமூலம் என்னவென்றால் எனது தாயான சஹாயமேரியின் தங்கை தான் ராகினி ஆவார் அவரது மகள்தான் எழில் இதனால் நான் அடிக்கடி ராகினி வீட்டிற்கு சென்று வந்தேன் அப்போது எழிலுக்கும் எனக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது பின்பு அது காதலாக மாறியது முறை தவறி நாங்கள் காதலித்து வந்தோம் எழிலை சந்திக்கும் போது எல்லாம் அவரை தன் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார் என்றும் நான் மறுத்து வந்தேன் என்றும் நேற்றும் எழில் வீட்டுக்கு சென்றேன் அப்போது அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினார் உடனே நான் நாம் இருவரும் அண்ணன் தங்கை உறவாகும் இதனால் நான் திருமணம் செய்து சேர்ந்து வாழ முடியாது என்றும் கூறினேன் ஆனால் அவளோ தன்னை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வற்புறுத்தினார் இதனால் எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது என்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் இது குறித்து போலீசில் புகார் செய்வேன் என்றும் மிரட்டினாள் இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது எழிலை கொலை செய்ய திட்டமிட்டேன் உடனே எழிலை தாக்கி கழுத்தையும் எரித்தேன் சிறிது நேரத்திலேயே அவர் மூச்சு திணறி இறந்துவிட்டாள் இதை அறிந்த நான் பிணத்தை கட்டிலுக்கு அடியில் போட்டுவிட்டு சென்று விட்டேன் ஆனால் போலீசார் இந்த கொலையில் துப்பி துளைக்கி என்னை பிடித்துவிட்டனர் இவ்வாறு அவர் கூறினார் இளம்பெண் கொலையில் குற்றவாளியை இரண்டு மணி நேரத்திலேயே பிடித்த போலீசாரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான ஸ்ரீ அபினவ் பாராட்டியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி